श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे संविधत्तां सदाहृदि अस्मत्पुरपरम्परायै नमः। ஏதோ நேற்றியே அவதாரிகையா ஒரு 10 நிமிஷம் அதை பத்தி சொல்லியிருந்தோம், பராயத்தாதிகரணம். இப்ப இந்த பராயத்தாதிகரணத்துல லேசியன் நூதனமான யுக்திகள்லாம் இருக்கிறார், ரொம்ப அபூர்வமான யுக்திகள் எல்லாம். முதல் ஸ்லோகமே அவ அபூர்வபக்ஷிகள் பண்றார். பராயத்தம், இந்த ஜீவனுடைய கர்த்தத்துவமானது பராயத்தம் எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்னன்னா, ஒரு கர்த்தா நம்மளா லோகத்தில் இருக்கோம், நம்ம என்ன சொல்றோமோ அதை எல்லாரும் கேட்க மாட்டான். அவளுக்கு எது சரின்னு தோன்றதோ அதுதான் நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இன்னொருத்தனுக்கு அடிபணிஞ்சு பண்றதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம உத்தியோகத்துக்கு போறோம், அங்கேயும் சரி நாம இப்படிதான் இருக்கோம். என்னன்னா, நமக்கு சரின்னு தான் பண்றோம். அவ தவறா ஏமாத்துற மாதிரி இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நமக்கு பிடிக்கலன்னா வெளில வந்துடுறோம். இந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு அதீனமாக இருந்து பண்றதுன்றது யாருக்குமே பிடிக்காது. பொதுவா சேவை அப்படின்றோம், ஒரு பெருமாள் கைங்கரியம் பண்றோம், பாகவதால கைங்கரியம் பண்றோம், அதெல்லாம் இஷ்டப்பட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன விஷயம் பார்த்துக்கோங்க, நாம வந்து பெருமாளுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ண மாட்டோமா? அவ சாமரம் கைங்கரியம் பண்றா, திருவாரங்கரியம் சரி அது ஈஸ்வரா நமக்கு கிடைக்காதான்னு பார்ப்போம். அங்க கைங்கரியம் பண்றவா என்ன பண்ணுவோம் தெரியுமா? யாராவது வந்தா அவத்தல்ல கட்டி இல்லாமல் பார்ப்பா. ஏன்னா அவன் நிச்சயப்படி பண்ணி பண்ணி அவளுக்கு வந்து அதை ரக்மப்படுத்து, அவளுக்கு அந்த மாதிரி அடுத்தது. அந்த மாதிரி லோகத்துல யாருமே இச்சப்பட்டு பண்ணினா எல்லாம் சரியா இருக்கு, இன்னொருத்தருக்கு அதிகமா இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு முரட்டுத்தனமா பண்ணினான்னாக்கா அதுல ஒரு ஈடுபாடு வராது, ஒரு வெறுப்பு வரும். ஒரு சின்னடையும் காலக்ஷேபம் சாதிச்சோம், காலக்ஷேபம் வந்து சுவாமி சாதிச்சார் என்ன கேட்டிருந்தோம், அப்படின்னா கஷ்டப்பட்டு சேவிச்சிருந்தோம் எல்லாம் ஒண்ணுதான். எங்க வயசுக்கு அந்த சமயத்துல நாங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சிறிபாஷம் முழுக்கவே ரத்து பண்ணிருக்கணும், முழுக்க ரத்து பண்ணல, ஏதோ ஆவர்த்தி பண்ணிட்டு இருக்கும். ஆவர்த்தி பண்றமே தவிர்த்து இது பண்ணல. அப்ப பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தா பண்ணடா பண்ணடா அப்படின்ட்டு அந்த வயசுல விளையாட தோணித்து, ஜாலியாக தோணித்து, பம்பளக்க தோணித்து. காரணம் பாருங்கோ, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்கறதுன்றது யாருக்கும் பிடிக்க மாட்டேன்றது. அதனால பரதந்தரனா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டுமா, பாணினி மகர்ஷி இவர் தான் சம்ஸ்கிருதத்துக்கெல்லாம் இலக்கியத்தை வகுத்தவர், எல்லாத்துக்கும் இலக்கியமே அவர் தான் அனுபவித்தவர், சம்ஸ்கிருத இலக்கணம் என்னவர். அதாவது நவ வையாகரணங்கள், வையாகரணங்கள் பேர், 9 வியாகரணம் இருக்கு. அனுமார நவ வையாகரண பண்டிதன் அப்படிங்குவார், அதுல பாணினி வியாகரணம் உண்டு. அந்த பாணிய வியாகரணன்றது தான் எல்லாரும் உபாதேயமா எடுத்துக்கிறார், எல்லாரும் அதுதான் சரி, அதிலேயே எல்லாரும் வைத்துட்டு இருக்கிறார். அதனால அது பெரிய விஷயம். அந்த பாணி மகர்ஷி அவர் இலக்கணம் ஒரு கிட்ட அவர் சொல்ற கர்த்தான்னா யாரு, கர்த்தான்னா யாரு அப்படின்னா சுதந்திர கர்த்தா அப்படிங்கிறார். கர்த்தாவா இருக்கிறவன் எப்படி இருப்பான்? இன்னொருத்தருக்கு அடிபணிஞ்சு இருக்க மாட்டான், தனக்கு சுதந்திரனாத்தான் இருப்பான். தன்னுடைய புத்தி, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய இந்திரியங்கள், அதை கொண்டு அவன் எப்பொழுதும் எல்லாத்தையும் பண்ணுவான். அதனால சுதந்திரனா இருப்பவன் தான் கர்த்தாவை தவிர்த்து பரதந்திரனா இருக்கிறவன் இல்லை. கர்த்தத்துவம் இருக்கு, கர்த்தத்துவம் இருக்குச்ச, அந்த கர்த்தத்துவத்தை இன்னொருத்தருக்கு அதீனமாக நம்ம சித்தாந்தங்கள் சொல்லணும். அதை ஒத்துக்கலை பாணினியே, சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா நம்ம லோகத்துல அப்படிதான் பார்க்கணும் இருக்கும். எல்லாரும் நம்மளே என்ன சொல்றோம்,
நானே பண்ணுவேன். இந்த அகங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் அகம்ன்றது எப்பொழுதும் இருக்கு. அதனால நானே பண்ணுவேன், நான் நான் நான், அப்படிதான் லோகத்துல பசங்க இருக்கும். தர்ம கஷரது கீர்த்தனார் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா தர்ம கஷரது கீர்த்தனார். நான் கணக்க ஒரு தர்மம் பண்ணினேன் வச்சுக்கோங்கோ, அந்த தர்மத்தை நான் பண்ணினேன் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பண்ணினேன் நான் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா என்ன தெரியுமோ, அந்த புண்ணியமானது அழிஞ்சு போயிடும். சரதி புண்ணியமானது அழிஞ்சு போயிடும். நம்ம வந்து சொல்லக்கூடாது நான் பண்ணினேன்னு சொல்லவே கூடாது, நான் சாதம் போட்டேன்னு சொல்லக்கூடாது, நானும் தான் நாலு பேருக்கு போட்டேன் அப்படி போட்டேன்னா சொல்லக்கூடாது. ஏதாவது என்ன அர்த்தம், பெருமை தற்பேற்றி கூடாது. ஆனால் நாம என்ன பண்றோம் தெரியுமா, நாம் பண்ணினேன் நாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கோம். காரணம் லோகத்துல அப்படிதான் இருக்கு விவகாரம். எல்லாருமே தனக்கு கொடுத்த புத்தி, தங்கிட்ட இருக்கிற புத்தி, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய இந்திரியங்கள், அவைகளை வச்சுட்டு பண்றார், அவைகளை வச்சுட்டு பண்றார். அது மட்டும் இல்லாம சேதனங்கள் கர்த்தாவா இருக்க லாய்க்கு ஞானம் இருக்கிறதுனால, அச்சேதனங்களுக்கோ கர்த்தத்துவமே கிடையாது. அதனால நான் தான் பண்றேன், நான் சுதந்திரமாக பண்ணுகிறேன், பரதந்திரம்ன்றது கிடையாது. இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறதுன்றதே நமக்கு கிடையாது. சுதந்திரமா பண்றதுன்றதுதான் நம்மளுடைய சுரூபம். அதனால இந்த சுவாதந்திரியம் இல்லைன்னாக்க கர்த்தத்துவமே சித்திக்காது. இது வேதாந்தியும் சொல்லல, நாஸ்திகனும் சொல்லல, பரம ஆஸ்திகனான பாரணி மகர்ஷி சொல்ற. அந்த பாரணி மகர்ஷியே இந்த மாதிரியாக இது இது அப்படின்னு சொல்ற ஐயோ சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் பாரணி மகர்ஷி. அவர் அப்படி சொல்லிட்டு போகச்ச அதுக்கு விரோதமாக பரதந்திரம் தான் இவனுடைய கர்த்தத்துவம் இருக்கு, பராதீனமாக்கும் பரதந்திரமாக்கும். இன்னொருத்தருக்கு கீழ் அதுவும் பகவானுக்கு அதீனமானது இவன் எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம். அதனால இது கூடாது. லோகத்துல அந்நதந்திரனா இல்லை, பரதந்திரனாக இல்லை, இது ஒரு யுக்தி. அதே மாதிரியாக பாணி மகர்ஷியும் இவன் பரதந்திரனே இல்லை, சுதந்திரன் சொல்லிட்டு போயிட்டார். சரி அப்படிதான் பரதந்திரனாக இருந்துட்டு போடுமே, அதனால உங்களுக்கு என்ன எழுத்து பரதந்திரனா சுதந்திரன் பாலினி சொன்னார், ஆனாலும் நாங்கள் பரதந்திரன் சொல்றோம், அதனால உங்களுக்கு என்ன விரோதம், என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுட்டாக்கா அதுக்கு பதில் சொல்ற பூர்வபட்சி சொல்றான். இந்த மாதிரி இது என்னன்னாக்கா வந்து ஒத்தனை வந்து எல்லாம் பண்ணியாச்சு. இந்த கனாத மகர்ஷியை பற்றி ஒரு கதை சொல்லுவான். கனாத மகர்ஷி வந்து அவர்கிட்ட ஞானம் சம்பாதிச்சுக்கணும், நம்ம வாழறதுக்கு ஜீவனத்துக்கு ஞானம் சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னுட்டு மூணு நாலு பேர் வந்தாலாம் அந்த உட்காண்டா. இவர் என்ன பண்ண நிறைய உபகாரங்கள் சந்திக்கிற அப்பழம் பணம் அதெல்லாம் எங்க வந்தீங்கோ அப்படின்னு கேட்கறாரு. உங்கள்கிட்ட ஞானம் சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராலையும் என்னமோ பேசிட்டு இருக்கிற தவிர்த்து இவளுக்கு ஒண்ணுமே சொல்லலை. ரொம்ப நாளை காத்து பார்த்தா சொல்லவே இல்லைன்றதுனால சரி நாங்க போயிட்டோம், எங்களுக்கு காரியம் இருக்கு நாங்க போயிட்டோம் அப்படின்னுட்டு கிளம்ப பார்க்கலாம். அப்போ உடனே கனாத மகர்ஷி என்ன இது கிளம்புறேன்றீங்க, சாட்டு பண்போ, ஏய் அவளுக்கு சாதம் போடுறேன் அப்படின்னு சிஷ்யால சொல்லிட்டேறான். இவன் மூணு பேரும் உள்ள போறான். வந்தவன் மூணு நாலு பேர் போன உடனே அவளுக்கு இடம் பண்ண இலை போட்டா இன்னும் அற்புதமான பிரசாதம் நல்லா இருந்து எல்லாத்தையும் போட்டுட்டா. ஆனா திடீர்னு என்ன பண்ணாவா, ஒன்னு மட்டும் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை இருக்கு பாருங்கோ, கையில நீட்டா ஒரு கொம்பு வச்சா, இந்த மணிக்கட்டு இருக்கே
அதனால தோல் பண்ணி ஒரு கும்பை வச்சு கட்டி விட்டுட்டா. ரெண்டு கையிலும் கட்டி விட்டுட்டு நின்னா சாப்பிடுங்கோ நின்னா சாப்பிடுங்கோ அப்படின்றான். ஆனா சாப்பிடாம போனா உங்க தலையை வச்சுக்கிடுவோம் அப்படின்றான். பாருங்க நின்னா சாப்பிடுங்கோ நின்னா சாப்பிடுங்கோ, சாப்பிடாம போனா தலையை வச்சுக்கிடுவோம் கொண்டு போவோம் உங்களை அப்படிங்கிறான். பயமா போச்சு. நம்ம ஏதோ ஞானம் சம்பாதிக்கணும்னு வந்தோம், இங்கேனாக்கா கையை கட்டி விட்டுனா ரெண்டு கையையும் நிறைய பட்சணத்தெல்லாம் போட்டு நிறைய பிரசாதத்தை போட்டு சாப்பிடுங்கிறான் எப்படி முடியும் அப்படின்னு அவளுக்கு பயமா போயிடுச்சு. அப்ப கணாதர உள்ளவர் என்னது பெரும வாழ்க்கை பார்த்துட்டு இருக்கீங்களா சாப்பிடுங்க என்ன மாதிரி பட்சணம் என்ன மாதிரி கலிய சொல்ற என்ன இது கையை கட்டி விட்டுட்டா இத்தனை பட்சங்களை போட்டுட்டா சாப்பிட்டே ஆகணும்ன்ற கையை கட்டி விட்டுட்டு சாப்பிடாம எப்படி சாப்பிடுறது சாப்பிடல என்ன பண்ண போறேன்ற நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது கணாதர் சொல்ற என் சுவாமி உங்களால சாப்பிட முடியாது, நீங்க வந்து இன்னொருத்தருக்கு ஊட்டி விடலாம் முடியும், உங்க இலையில இருக்கிறத அவருக்கு வாயில போ, அவர் தாயிலேருந்து உங்களுக்கு போடல இது எச்ச இல்லையே, அந்த மாதிரி சாப்பிடலாமே. ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு வரல இப்பக்கா இந்த மாதிரி பண்ணலாமேன்றா. இத மாதிரி பாத்துக்கோங்க, இதான் முதல் பாடம். இதான் லோகத்துல பரோபகார அர்த்தம் இடம் சரியே. இந்த உடம்ப வச்சிருந்து நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். இதான் லோகத்துல விவகாரம். கையை கட்டி விட்டுட்டான் காலை கட்டி விட்டான்னாக்கா, கையை கட்டி விட்டானா காலை கட்டி விட்டான்னா எதை பண்ண முடியுமோ அதை பண்ணு. உன்னால பண்ண முடியும், நாலு பேர் உபகாரம் பண்ண முடியும், அவளை சாப்பிட வைக்க முடியும் அதற்கே, அதனால அதை பண்ணுங்களேன் அப்படின்னுட்டு இவா இவர் வந்து சொல்லிக் கொடுக்கிறார் கணாதர். அந்த மாதிரி இவன் கேட்கிறான் பூர்வபக்ஷி, இது என்ன இருக்குது சாப்பிடு, இது வந்து பெருமாள் வந்து ஞானத்தை கொடுத்தார், உடம்ப கொடுத்தார், இந்திரியத்தை கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், கொடுத்துட்டோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வேதத்தையும் காமிச்சார் இத பண்ணணும் இத பண்ணக்கூடாது. விதி விதினாக்கா இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும், நிஷேதம்னாக்கா இந்த கர்மாவை அனுஷ்டிக்க கூடாது, சாத்விக தர்மங்களை அனுஷ்டிங்கோ. தாமசமோ ராஜசமோ தர்மமா இருந்தா அதை அனுஷ்டிக்காதீங்கோ அப்படின்னுட்டு அழகா ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்கா தெரியவா. வேதம் சொல்லிட்டு போறது தெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. இப்படிலாம் இருக்கு. இத சொல்லிட்டு காலை கட்டி விட்டுட்டு ஓடு 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 அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரியாக இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லி ஞானத்தெல்லாம் கொடுத்து உடம்ப கொடுத்து இந்திரியத்தை கொடுத்துட்டு நான் சொல்றதுதான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அப்போ சுவாதந்திரியம் எங்க வந்திருக்கு? கர்த்தத்துவமே சிந்திக்கலையே. பொதுவா இவன் பிரயோஜகர்த்தா, பகவான் பிரயோஜகர்த்தான் அழுகும். அதாவது அம்பு மாத்திரம் இவன், அம்பை விடுறவன் எம்பெருமான் அப்படின்னு ஆயிடும். அப்ப இவன் பேர்ல எந்த பாவமும் கிடையாதுன்னு ஆயிடும். இவன் ஒரு பாவம் பண்ண எல்லாம் பெருமாள் சுதாரம் பண்றான், அதனால இவன் ஒண்ணுமே பாவம் பண்ணல, ஒரு புண்ணியமும் பண்ணல, பண்றதெல்லாம் பெருமாள் சொல்லி பண்றான், பெருமாள் அதிகமா பண்றான். அதனால இந்த மாதிரி சொன்னதுனால அப்போ இவனுக்கு புண்ணிய பாவமே வரக்கூடாது. ஆனா லோகத்துல வந்திருக்கே, அவன் ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் சுகப்படுறான், மொத்தம் படிப்பாளி மொத்தம் பாமரன், இதை வரலாம் மாறி மாறி விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இது அத்தனையுமே கர்மாதீனமா வருது. அவன் சுதந்திரமா பண்றான், அதனுடைய பலன் தானே இது. அப்படின்னு பகவான் தான் எல்லாம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லிட்டாக்கா இது எப்படி அன்வயிக்கும்? இது அன்வயிக்கவே அன்வயிக்காது. அதனால இது அன்வயிக்கவே அன்வயிக்காது. அந்த மாதிரி நீ வந்து இவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு அப்படின்னு சொன்னா விபரீதமாச்சு. இது விபரீதம். கர்த்தத்துவம் உண்டு ஆனால் சுதந்திர கர்த்தத்துவம் கிடையாது, பரதந்திர கர்த்தத்துவம் தான் இது, பெருமாள் கதீனம் தான் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது சர்வாத்மனா ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சாரம் பெரியவாருடைய உபதேசங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாத்துக்குமே மகர்ஷி பாணினுடைய அபிப்பிராயம் எல்லாத்துக்குமே விரோதமா போயிடுத்து நீங்க சொல்லுங்க. அதனால பராதீனம் கர்த்தத்துவம் சொல்லக்கூடாது, சுவாதீனம் சுதந்திரமான கர்த்தத்துவம் சுதந்திரமா பண்ணணும்
ஏன் நமக்கு பகவான் கொடுத்ததெல்லாம் இப்படிதான் பண்றதுக்கு தான். இல்லாத போனா வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆச்சாரங்கள் அனுஷ்டானம் எல்லாமே விரோதிக்கும் சித்தாந்த பட்சத்துல. அதனால ஏத்துக்க கூடாது. ஆகவே பரதந்திர கர்த்திருத்தம்ன்றது கிடையாது, சுதந்திர கர்த்திருத்தம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷிகளுடைய அபிப்பிராயம். அதுக்கு சுவாமி சமாதானம் கிடைக்கிறார். கர்த்திருத்தம்ன்றது பராதீனம்தான். இந்த முதல் சுவாதத்தில் சொல்றது இவ்வளவுதான், பராதீனம்தான். ஏன் அப்படின்னாக்கா ஸ்ருதி சொல்லிடுச்சு, வேதம் சொல்றது. வேதம் சொல்ற கர்த்திருத்தத்தை போய் பராதீன கர்த்திருத்தத்தை எதிர்க்கிறதுக்கு நீ யார்? யாருமே எதிர்க்க முடியாது. வேதம் என்ன சொல்லித்தோ அதை அப்படியே ஏத்துக்கணும். வேதமானது இந்த மாதிரி சொல்லெடுத்து, வேதமானது இந்த மாதிரி சொல்லெடுத்து. என்னன்னு சொல்லிட்டு வேதம் அப்படின்னாக்கா கர்த்தத்துவமானது பரதந்திரம். ஏன் அப்படின்னா சரீராத்ம பாவத்தை சொல்லிருச்சு. நீங்க உபநிடத்துல உபநிடத்துல எல்லா இடத்துலையுமே எங்க பார்த்தாலும் என்ன சொல்றதுக்கு, கர்த்தத்துவன்றது சரீராத்ம பாவத்தை இட்டுதான் வருது. அந்த பிரவிஷ்ட சாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா, அனைத்து ஆத்மாக்களையும் உள்ள போனுண்டு இவனே சாஸ்தா. சாஸ்தான சாசனம் பண்றவன், ஆள்கிறவன், நியந்தா அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆத்ம திஷ்டன் ஆத்மனோந்தர யமாத்மானவேத எஸ்ய ஆத்மா சரீரம் எம் ஆத்மானம் அந்தரோ யமயதி சத ஆத்மா அந்தரியாம் யமிருத அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமானே ஆத்மாவனுடைய உள்ள போந்துண்டு, சூக்ஷமா இருந்துண்டு, அவனுக்கு சரீரியா இருந்துண்டு, ஆத்மாவா இருந்துண்டு, எல்லாத்தையும் நியமிக்கிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது உபநிஷத்து. நிறைய இடத்துல சிருஷ்டம் சர்வம் தேவான் உத்ராவிசது ததன பிரவிஷ்ய அப்படின்னா சொல்றது. இப்படின்னா உபநிடங்கள்ல ரொம்ப அழகாக சரீராத்ம பாவத்தை சொல்றது. அந்த சரீராத்ம பாவத்தை எட்டு பார்த்தாக்கா எல்லாமே பராயத்தம் தான் கர்த்தத்துவம், சுவாயத்தம் இல்லை. சுதந்திர கர்த்தத்துவன்றது கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு சித்தாந்தம் அதற்கு பிரதிபந்தியா காமிக்கிறார். பிரதிபந்தினாக்கா அவ அவர் யுக்திகாந்தனாக்க பதிலுக்கு இந்த நான் வேதத்தை வச்சுன்னா சொல்றேன், நீ வந்து சொல்லிட்ட இவன் பண்ண புண்ணிய பாப ரூபமான கர்மா குணமா தான் இவனுடைய கர்மா கர்த்தா, இவன் கர்த்தாவா இருக்கலாம், இவன் அத்தை பண்றான் இத்தை பண்றான் அப்படின்லாம் சொல்லிட்டேன். கர்த்தத்துவன்றது சுவாதீனம் அப்படின்னா நீ சொன்ன, நீயே சொல்லிட்ட கர்த்தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, கர்த்தத்துவன்றது ஒண்ணு இருக்கு, அது கர்மாவடியாகதான் இவன் பண்றான், இவனே சுதந்திரமா பண்றான், அதுக்கடியாக இவனுடைய கர்த்தத்துவம் அமைகிறது, புண்ணியம் பாபம் அதெல்லாம் அனுபவிக்கிறான் இவன், அதனால சுதந்திர கர்த்தத்துவம் அப்படின்னுட்டு நீ கர்மா ஒத்துக்கிற. அதே மாதிரி இந்திரியத்தை ஒத்துக்கிற நீ புண்ணியபாபு ரூப கர்மானுகுணமாகத்தான் இவன் எல்லாம் பண்றான், அதுவும் வேதம் சொல்றது. பாப பாபேன பாப்பனா பகுதி அப்படின்லாம் வருது, புண்ணிய புண்ணிய புண்ணியனா அப்படின்லாம் வாக்கியம் வருது. அந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் கர்மாதீனமாகத்தான் இவனுடைய பிரவர்த்தி அப்படின்னு வருது வேதத்துல, அதனை உத்தொன்னுட்ட. அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இந்திரியங்களை வச்சுட்டுதான் இந்த கர்மாவெல்லாம் இவன் பண்றான், அதுவும் உபநிடம் சொல்றது. நம்மள நேரம் பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், கதால கேட்கிறோம், இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு. அது இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல, இதை பிரத்யட்சமாவும் பார்க்கிறோம். ஸ்ருதியும் சொல்றது அது மட்டுமா, ஒரு காலம் எந்த ஒரு கர்மா நம்ம பண்ணாலும் அதுக்கு காலம் ஒரு காரணமா இருக்கும், காலமானது ஒரு காரணமா. என்ன அர்த்தம்,
ஒரு பக்குவதிஷா பக்குவதிஷா காலக்கிரமையில தான் எதுவுமே வரும். உடனே உடனே வந்துடாது. எல்லாருக்குமே வேதாந்தம் ஆச்சம் நிஜமாவே நினைச்சு பார்க்கணும். எனக்கு 21 வயதுல கலக்ஷேபம், 1986 அஞ்சரை மாசத்துல எடுத்து அப்பெல்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சதா இருந்த மாதிரி எனக்கு தோன்றது. இப்ப நான் இருக்கிற சிதியை பார்த்துச்சு. இப்பெல்லாம் எல்லாருக்கும் கை கூப்பிடுறோம், யாரை பார்த்தாலும் சேவிக்க தோன்றது. அப்பெல்லாம் ஒரு இது இருந்தது. அந்த பக்குவம் வரணும்னா காலம் தான் முக்கியம். ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படிதான், காலம் காலம்ன்றது ஒண்ணு இருந்தாதான் எந்த கர்மாவும் சித்திப்ப நமக்கு. அதுவும் உபநிடத்தை சொல்றது வேதமே, காலம்தான் காலம்தான் நமக்கு முக்கியம். சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால கர்மா இந்திரியம் காலம் அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இவைகள்லாம் எத்தனையோ இருக்கு. அதை வச்சுட்டுதான் நமக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அதிர்ஷ்டமும் நமக்கு வேலை செய்யணும். ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி சககாரி காரணங்கள்லாம் வேணும். மனுஷியாளுடைய சககாரி காரணங்கள்லாம் தேவை. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இப்படி இத்தனையும் இத்தனையும் இருந்தாத்தான் இத்தனையும் இருந்தாத்தான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். சரி, இவன் எல்லாத்தையும் இதெல்லாம் வச்சுன்னு பார்த்தாதான் ஈஸ்வரன் அதிர்ஷ்டம் பலம் கர்மா அமாரி இந்திரியங்கள் இத்தனையினுடைய சககாரி. அது மட்டும் இல்லை, ஞானம் வேணும், அது உபதேஷ்டாவத்தம் வேணும், மனுஷருடைய சகாயம் வேணும். எவ்வளவு இருக்கு பாருங்களோ, இது அத்தனையும் இருந்தால்தான் முடியும். இதெல்லாம் நாங்க சொல்லல, வேதம் சொல்றது. வேதம் சொல்றது இது அத்தனையுமே. அதாவது புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு இந்த ஜீவாத்மா பரதந்திரனா இருக்கான், அதுக்கு அதீனமா இருக்கான். அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு அதீனமா இருக்கான். நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம், நம்ம எப்படி போகணும் எப்படி போகணும். ஒரு நல்லவனும் வருவான் கெட்டவனும் வருவான், நல்ல காரியமும் நடக்கும் கெட்ட காரியமும் நடக்கும். எதை பார்த்தாலும் எனக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற சிந்தனையில எல்லாரும் போகணும். ஆனால் நம்ம அப்படி போறோமா? கண்ணு பார்க்கறது, பார்த்தோன்ன நல்லதை பார்த்தோன்னாக்கா மலர்ந்து போகுது, கெட்டதை பார்த்தாக்கா அப்படி கோபம் வருது நமக்கு. நல்லதை பார்த்தா சந்தோஷம், கெட்டதை பார்த்தா கோபம் வருது. அதே மாதிரி நீ கதை சத்த அந்த அது மாதிரி அது மாதிரி ஒவ்வொன்றும் எல்லாத்துலையும் பாருங்க. இந்திரியங்கள்லாம் நம்ம கட்டுப்பட்டு தானே இருக்கோம், உபவாசம் உபவாசம் சொல்லிட்டு இருப்போம். அவன் உள்ளக்குள்ள கமலமான நிறைய பண்ணாக்கா எப்ப நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும். ஏன்னா இந்திரிய பரதந்திரம் நாம இருக்கோம். சாஸ்திரிய நிபுணாதிகாரமோ எந்த இதையும் மனதில் எடுத்தோம். அதுல சுவாமிகள் தீன் உதாரிக்கிறார், அத்யப்ருபதி ஹேலோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பராவயம். ஹே லோகத்தில் இருப்பவர்களே, நீங்க நீங்க தான் நாங்கள் நடங்குறோம் இன்னிலேந்து. ஏன் தெரியுமோ, நீங்கள்லாம் அர்த்தகாம பராய், உங்களுக்குலாம் பணம் முக்கியம், அந்த மாதிரி காமம் ஆசை ஆசை அது வேணும் இது வேணும் அது வேணுட்டு. இங்க காமம்னா பொதுவா அல்பமான பொம்பளை சேர்க்கை அதெல்லாம் இல்லை, பொதுவா ஆசை. அப்படின்னு எல்லாம் நீங்களாம் போறீங்களோ, நாங்க அப்படி இல்லை. நாராயண பராவயம், நாங்கள்லாம் நாராயண பிரதந்திராள், நாங்க அர்த்தகாம பிரதந்திராள் இல்லை அப்படின்றது. அந்த மாதிரி அத்யப்ரபதியை வந்து நாஸ்தி சங்கதி அஸ்மாக்கம் துஷ்மாக்கஞ்ச பரஸ்பரம், இவங்க இணைந்து உங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா பயம்து கிங்கரா விஷ்ணுவோ யூயம் இந்திரிய கிங்கராக, நாங்களாம் விஷ்ணுவுக்கு கிங்கரார், நீங்களாம் எப்படி தெரியுமோ இந்திரியங்களுக்கு கிங்கரர்கள். இத வந்து சுவாமி தேசியன் உதாரிக்கிறார், இந்தியா சமுச்சயத்திலிருந்து ஒன்னும் உதாரிக்கிறார். அதனால பாருங்க, இந்திரியத்துக்கெல்லாம் நம்ம வசப்பட்டுதான் இருப்போம். இத நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன். புண்ணியபாப ரூப கர்மாவுக்கு வசப்படுறோம், இந்திரியங்களுக்கு வசப்படுறோம், காலத்துக்கு வசப்படுறோம். காலானுகுணமா நம்ம எவ்வளவோ மாறி போயிட்டு இருக்கோம்.
காலானுகூலமாக நம்ம மாறிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். என்ன பண்ணுறது, காலம் அப்படி நம்ம மாறிட்டு காலத்தை மாறிட்டுன்னு சொல்கிறோம். ஒரே மாதிரி தான் மழை, ஒரே மாதிரி தான் வெயில், ஒரே மாதிரி தான் குளிர், எல்லாம் அப்படி தான் இருக்கு. காத்தால எழுந்தால் சூரியன் உதிக்கிறான், சாயங்காலம் அஸ்தமிக்கிறான், பகலும் இரவும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு. எல்லா லோகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருந்தா கூட சரி, நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க, காலம் ஒரே மாதிரி தான் இருக்கு, நாம தான் மாறுறோம். காலத்து பேர்ல பழகி போட்டு கால பரவசாலா இருக்கும்னு சொல்லிக்கிறோம். இப்படி இதை எல்லாத்தையும் நீங்க ஒத்துருக்கீங்க. அது அதுல அது மட்டும் இல்ல, சுதியும் சொல்றது ஜோதிஷ்டோமே சொல்ற காமோ இது அப்படின்றது, அந்த கர்த்தத்துவத்தையும் நீங்க ஒத்துட்டீங்க. அதாவது ஜோதிஷ்டோமை யாகத்தினுடைய கர்த்தா இந்த அனுஷ்டாத்தா பிராமண கஷத்திரிய வைசியா அப்படின்னா அதையும் நீங்க ஒத்துக்கிறீங்கோ சுதி சொன்னது. அது மட்டுமா, அதனுடைய பலத்தையும் ஒத்துக்கிறீங்கோ. ஒரு யாகம் பண்ணாக்கா சொர்க்கம் கிடைக்கும், ஒரு உபாசனம் பண்ணா மோட்சம் கிடைக்கும். அந்த மாதிரியாக நீங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறீங்கோ. இதெல்லாம் வேதங்கள்லாம் சொல்றதுதான். இத்தனைக்கும் நீங்க பரவசாலா இருக்கிறத ஒத்துப்பீங்கோ, ஆனா இந்த சரீராத்ம பாவத்தை வந்து ஒத்துக்க மாட்டீங்களா? இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு சரீராத்ம பாவம் இருக்கு பாருங்கோ. நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கான், நமக்கெல்லாம் நியந்தாவா இருக்கான் எம்பெருமான், நாமெல்லாம் நியாமியமா இருக்கும், நாமெல்லாம் சரீரமா இருக்கும் அப்படின்றது சுத்தி சதம். நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் அதை ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு. சரீராத்ம பாவத்தை சொல்லி, நியந்திர நியாமிய பாவத்தை சொல்லி, எம்பெருமானே எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான், அவன்தான் அவனுக்கு அதீனமா தான் அவன் எல்லாருக்கும். அதுவும் சரீர லட்சணம் அவ்வளவு அழகா சொல்றது வச்சு பாஷம். எல்லாத்தையுமே நம்ம ஒத்துன்ற இந்த சரீராத்ம பாவம் என்ன, நியந்திர நியாமிய பாவம் என்ன, எம்பெருமானுக்கு பரதந்திரமா இருக்கிறதுன்றது என்ன, அதை ஒன்றி ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. ஏன் அது, ஏன் அவ்வளவு தேஷம் உங்களுக்கு, உங்களுக்கு எதுக்கு அது தேஷம் வருது? காரணம் சுருதி சொல்றது. அதை உங்களுக்கு எது அனுகூலமோ அதெல்லாம் ஒத்துப்பீங்கோ, எது பிரதிகூலமோ அதெல்லாம் ஒத்துடுவீங்களா? ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, புண்ணியஸ்த பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, நபாப பலம் இச்சந்தி பாபம் இச்சந்தி மாணவாக அப்படின்வா. புண்ணியஸ்த பலம் இச்சந்தி, எல்லாருக்குமே எல்லாருக்குமே புண்ணியத்தை ரொம்ப பிடிச்சு போயிடும். எப்படி, அந்த பலம் இருக்கிறதுனால புண்ணியம் பண்ண மாட்டா, புண்ணியஸ்த பலம் இச்சந்தி, புண்ணியத்தினுடைய பலன் ஒன்றி வேணும் எல்லாருக்கும், ஆனா புண்ணிய கர்மா ஒன்றி அனுஷ்டிக்க மாட்டா. ஆனால் பாபத்தை நிறைய பண்ணுவோம், ஆனா பாப பலன் உண்டே வரக்கூடாது, பாப பலன் உண்டே வரக்கூடாது. ஏற்கனவே சொல்றேன், பிள்ளைத்தருமாளை இங்க இவர்கிட்ட போன ரங்கநாதன் போனேரம் போய் எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்டேரம். அதுக்கு ரங்கநாதன் கேட்டேரம், உபாதனம் பண்றக்கிற இல்லையே, சரணாகதி இல்லையே, நாமசங்கீர்த்தனம் இல்லையே, கோயில் பிரதட்சணம் இல்லை, எல்லாம் இல்லை 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 என்ற உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருச்சான். பெரியபெருமாளுக்கு ஒரு காரியம் பண்ணல, ஒரு காரியம் பண்ணாம எங்கிட்ட மோஷம் கேட்கிறாரு, அது எப்படி தர முடியும் அப்படின்னு கோபம் வந்துட்டு ரங்கநாதன் கத்தி நேரம். பெருபெருமாளுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். இது என்ன நியாயம், வந்து ஒரு ததிபாண்டனுக்கு மோஷம் கொடுத்த, அது மட்டும் இல்ல, இடகை வலதுகை இடக்கை வழக்கை தெரியாத கோபியாஸ்திரிகள் அறிவொன்றும் இல்லாத ஆட்சியர்கள் அவாளுக்கெல்லாம் மோஷம் கொடுத்த, எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன் நீ, எனக்கு ஒண்ணு நான் அவளை மட்டும் மட்டமா நானு அப்படின்னு இவரை கூட உடன் விட்டதான் ரங்கநாதன். அன்னைக்கு ரங்கநாதன் படுத்துன்றவர் இன்னி வரையும் எழுந்திருக்கலையா அப்படின்னு பரியாசமா சொல்லுவா. அந்த மாதிரியாக இது புண்ணியத்தினுடைய பலத்தை தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம், புண்ணியத்தை ஆசைப்பட மாட்டோம். அந்த மாதிரி பாபத்தை ஆசைப்படுவோம், அதிக பாவம் பண்ணுவோம், அதனுடைய பலத்தை வந்து நம்ம ஆசைப்பட மாட்டோம். எல்லாருக்கும் தான் பற்று சொல்ற, நான் அப்படிதான் இருப்பேன், என்னால முடியாது. நீ வேதத்தை எத்தனையோ வேதம் சொல்லலாம், என்ன வேதம் சொன்னாலும் சரி, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் பாவம் தான் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கோசம் என்ன நீ விடக்கூடாது
நீ என்ன பண்ண தெரியுமா, எனக்கு என்ன வேணுமோ அதை நீ ஏற்று என்னை அனுகிரகிக்கணும். பின்ன உனக்கு என்ன உட்காந்துருச்சு? பெருமாளா ஒண்ணே, பெருமாளா ஒண்ணு உட்காந்து இருக்குதானே, அதனால நீ என்ன அனுகிரகிக்கணும் சொல்ற. பெருமாள் பராசர பெற்ற போய் பெருமாள் கிட்ட போய் சொல்றான் வந்து அமரியாத க்ஷுத்ரஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே பெருமாள் சொன்னேராம், நீர் அமரியாதர் இல்ல, நீர் க்ஷுத்ரர் இல்ல. வரிசையா வரும் ஆளுந்தார் சொல்றாங்க, சொரபரவசா அப்படின்னு, நான் வந்து காமத்துல மயங்கி போயிட்டேன் மன்னதன் கீழே, நானும் அசூயா, அசூயக்கே இருப்பினா நான் தான், வரிசையா வரும். அதெல்லாம் சொல்லிச்சு பெருமாள் இல்ல இல்லன்னு நினைறோம். அப்போ அங்க ஒரு பிரம்மச்சாரி வந்தார், அவர் என்ன பண்ணார், ரங்கநாதா நீ தப்பு சொல்றது, இவன் மகா பாபி, பொய் சொல்றவர், இவன் மரியாதை தெரியாதவர், அப்படி இப்படின்னு அவன் சொல்றானோ. ஒண்ணுமில்ல, அந்த பிரம்மச்சாரிக்கு கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி பராசர பட்டர் மறந்து போயிட்டார். அதனால பிரம்மச்சாரி கோபம், அந்த கோபத்துல அந்த பிரம்மச்சாரி வந்து இவர் அமரியாதை சுத்தரான்னா அது ரொம்ப சரி அப்படின்ட்டு. உடனே பராசர பட்டர் ரங்கநாதன் பார்த்து, பாத்தியா சாட்சி விஷயம் தான் சொல்லணும், எனக்கு சாட்சியத்தை வச்சு பிரம்மச்சாரி இருக்கார், அவர்கிட்ட அபராட்சணம் பிரார்த்திச்சுட்டு அவருக்கு வேண்டியதை நான் சந்திச்சிடுறேன், எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துரு, நான் எவ்வளவு பாபியாருந்தாலும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நான் பராசர பட்டர். அதனால பாருங்க நம்ம எல்லாருமே அந்த மாதிரிதான் இருக்கோம். அதனால புண்ணிய கர்மா பாப கர்மா அதனுடைய பலன் இதை எல்லாத்தையும் நம்ம ஏத்துப்போம். ஆனால் இந்த நியந்திர நியாமிய பாவமோ அமாரி சரீராத்ம பாவம் ஒத்துக்கிறது மனசு வரல. ஏன்னா ஒருத்தருக்கு அடங்கி இருக்கிறது சகஜமான, அடங்கி இருக்கிறது சகஜமான, அது வராதே. வேதம் சாய்க்கிறார் சுவாமி தயாசகத்துல, ராமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே தொஞ்ச குணேட்டு சார்வபூமி. அப்ப என்ன அர்த்தம், இவரு நான் ஒரு சக்கரவர்த்தி, பெருமாள் ஒரு சக்கரவர்த்தி, நீ ஒரு சக்கரவர்த்தினி, மூணு சக்கரவர்த்திகள். ஒரு சக்கரவர்த்தி நூறு சக்கரவர்த்தி நேர காலில் வருது சங்கோஜமாக்கும் வெக்கமாக்கும். அதனால நான் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி, அபராதங்கள் அபராதிகள் அவளுக்கெல்லாம் நான் சக்கரவர்த்தியா இருக்கேன், நீயோ பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களுக்கெல்லாம் நீ சக்கரவர்த்தினி. பெருமாளோ இந்த சாம்ராஜ்யத்துக்கே அவன்தான், இந்த லீலாபூதி நித்தியபூதி எல்லாத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகணும். அதனால ஒரு சக்கரவர்த்தி இன்னொரு சக்கரவர்த்தி காலில் நேரம் வர முடியுமா, அது என்ன சங்கோஜமா இருக்கு, நீயே போய் சேர்த்து விட்டுது அப்படிங்கிறார் இவர். இது விஷய சிதவி திசையும் சுயம்மா விஷதையிலேஸ்வர பாதுசாத்திருத்தம், அவனுடைய திருவடியில் போய் என்ன போய் நீ சேர்த்து விட்டு, நீ முன்னாடி இருந்து பண்ணு, நீ புருஷகாரம் பண்ணு அப்படின்னுட்டு தயாரி விட்டு வேண்டிக்கிற. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் இருக்கோம். கையை கூப்பிடுறது கூட சரி, நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும்ன்றது பிரமாள. ஆனால் யாரா பார்த்தா தப்பா நினைச்சு போறாளே அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பெருமாளை பார்த்து ரெண்டு கையும் பண்றது, ஆனா ஒரு கையால் நம்ம இது பண்றோம். இவாள்லாம் நேச்சாள்லாம் என்ன பண்றா, ஒரு கையால வணக்கம் சொல்லுவா, அது சொல்றது ரொம்ப 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 பாப்பம்ன்றது. கோயில் நீங்க சரித்தார் உங்க இது வஸ்திராபரணர் கோயிலோ வாசவருத்வா ஜனகர சுதான்னு கோபியாசிரியர் வஸ்திரங்கள்லாம் அவருக்கு கிடையாது. அப்ப பெருமாள் சொன்னேராம், இருந்தாலும் ரெண்டு கையும் கூப்பிட்டு எங்கிட்ட அஞ்சலி பண்ணும் போ தரையின்னு அஞ்சலி யாத்தமானா. அப்ப இவ என்ன பண்ணாலா, இவா ஒரு கை ஒத்தி ஒரு கோபிசாஸ்திரி ஒரு கை அவ ஒரு கை ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்தாளாம் இப்படி பண்றோம்னு. அப்ப பெருமாள் வந்து அறவேணாம், ஐயோ நம்ம இதுகளுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், ஒரு அஞ்சலியை பண்ணிட்டோம்னாக்கா நாம் அதுக்கு எல்லாத்தையும் அனுகிரகிச்சுள்ளாமே அப்படின்னு நாம பண்றோம். ஆனால் இதுகளோ இது மாதிரி ஒரு கையும் இன்னொரு கையும் சேர்த்து பண்றதே, ஒரு கையால இப்படி பண்ணினான்னாக்கா கையை வெட்டிடு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றதே, இந்த ஜனங்கள் இதை மாதிரி பண்றதே இன்னும் பாவம் பண்றதேன்னு கஷ்டப்படுறதே நான் பெருமாள் ஐசங்கர் எழுதியிருக்கார் ஐசங்கர். அந்த மாதிரியாக இந்த மாதிரி ஒரு கையால் பண்றது இந்த மாதிரிலாம் எவ்வளவு தவறு. அதுதான் நமக்கு புஷ்ய விஷயம் சொல்றது, பெருமாள் இதில் நம்ம போய் கை கூப்பிடுறதா அப்படின்னுட்டு. அதனால இந்த மாதிரி நாம் இருக்கோம், அதை சுவாமி பிரயாசம் பண்ற. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒத்துப்பேன், கர்மா ஒத்துப்பேன், பலத்தை ஒத்துப்பேன், அது மாதிரி அந்த புண்ணிய பாப ரூபமாக தான் நமக்கு இந்த மாதிரி அனுபவம்லாம் வரதுன்னு ஒத்துக்கிறோம், இந்திரிய பரவசம் ஒத்துக்கிறோம், கால பரவசம் ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் ஒத்துண்டா கூட
ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கேன்றதை ஒத்துக்க மாட்டேன், ஈஸ்வரனுக்கு நியாமியமா இருக்கேன் ஒத்துக்க மாட்டேன், ஈஸ்வரனுக்கு சரீரமா இருக்கேன்றதை ஒத்துக்க மாட்டேன். இப்ப சொன்ன விஷயங்கள் அத்தனையும் வேதத்துல சொல்லப்பட்டவைகள், அனைத்தும் வேதத்துல சொல்லப்பட்டவைகள். அப்படி இருக்கச்ச இந்த வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல சிலதை ஏத்துக்கிறேன். இது முக்கியமானது இதான், சரீராத்ம பாவமும் நியந்திரணியாமி பாவமும் இந்த மாதிரி அம்சாம்சிகாவும் ரொம்ப சொல்ற இந்த நாவீத சம்பந்தம்னு இத அத்தனையுமே ஏத்துண்டாகணும். அதை ஒன்று ஏத்துக்க மாட்டேன், மற்றபடி எனக்கு அனுகூலம்லாம் ஏத்துக்கணும்னு சொன்னா நியாயமா? அதுவும் 100%. எக்கச்சக்க சகசிரக்கணக்கால உபனிஷத் வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படி சொல்றது. அந்த மாதிரி இருக்கா? அதாவது இவா இத மாதிரி இவா பண்ணினான்னாக்கா இதெல்லாம் பலன் சாதிக்க முடியாது, இதனால பலத்தை வாழாலும் சாதிக்க முடியாது. அப்படிப்பட்டவா தேசத்தினால பண்றா அப்படிங்கிறத இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பரதந்தம் தான் ஒத்துக்கணும், சுகிசுகமாக மீதி எல்லாத்தையும் ஒத்துக்கணும், இதை ஒன்றி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறார் சுவாமி. இப்ப பாருங்க, கர்த்தாணியதந்திரமரதி கழு சதா பாணினிஸ்தான்யதா சேத்து ஆஜ்யா குறியான் ந குறியாத் இது நிகழித்தே பாவனாதேசவசியாது மயவம் கர்மாட்சகால பிரபதி பரவசே கர்த்ருதாம் தற்பலஞ்ச ஸ்ரீகிருத்யாத்மே சமாப்தே ஸ்ருதிசத விதித்தே தேசயுத்தம் துரந்தம். அன்யதந்திரா பராதீனம், அன்யதந்திரா பராதீனம், இந்த கர்த்தாவானவன் பராதீனன் அப்படின்றது நகி நான் பயிர் மறுக்கிறது அந்த மாதிரி இருக்க முடியாது. இன்னொருத்தருக்கு அதீனமான கர்த்தாயவன் அப்படிங்கிறது வரவே வராது. அப்படி சொன்னாக்கா அதாச்ச சுதந்திரனுக்கு தான், சுதந்திரனா இருக்கிறவனு தான் கர்த்தத்துவன்றது சொல்றது. யாரு? பாணினி ஸ்மரதி, பாரணி மகர்ஷி, அந்த பெரிய மகாத்மா பாஷகார பகவான் பாணினிகி அப்படிங்கிறார். பாணினிய பகவான் பாணினிகிங்கிறார், பாணினிக்கு விரோதமா சொல்லவே மாட்டேன் பாஷகாரர். அதனால வியாகரண சூத்திரக்காரர் சுதந்திர கர்த்தா அப்படின்னு சாய்க்கிறார். அது கழு அப்படின்னு அங்க இருக்கு. கழுன்னா பிரசித்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னாக்கா பானானம் பானா காணாதம் பாணினியன் சர்வசாஸ்திரோப்புக்காருக்கும் அப்படின்றது கணாதவன் சொன்ன வைசேகர் நியாய தரிசனம், அதாவது தர்க்க சாஸ்திரம் நியாயம் சொல்லிட்டேன், தர்க்க சாஸ்திரம் வைசேக தரிசனம். அது மாதிரி பாணினியம் வியாக்கரணம் இது ரெண்டுமே சர்வசாஸ்திர உபகாரம், எல்லா சாஸ்திரத்தையும் படிக்கிறதுக்கு இது உபகாரகமா இருக்கும், இது உபகாரகமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லுவா. அதனால பகவான் பாணினி சொல்லிருக்கேன் எல்லாரும் படிச்சிருக்கா சுதந்திர கர்த்தா அப்படின்னு சூத்திரம், அது பிரசித்தமானது. இல்ல இல்ல ஜீவனுக்கு சுதந்திர கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்யதா சே அது இல்லைன்னு நீ சொன்னியானாக்கா பரதந்திரம் தான், பராதீனம் தான் சொன்னாக்க குறியா நான் குறியா இது ஆக்யா இத பண்ணு இது நல்ல கர்மா இது இது நல்ல கர்மா இது கெட்ட கர்மா அப்படின்னு பாருங்கோ. அத மாதிரி உபநிடத்து வந்து சொல்லி கொடுக்கறது வேதம், இந்த கர்மாவை பண்ணுங்கோ இது நல்ல கர்மா, இது கெட்ட கர்மா, இந்த கர்மாவை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்றது. அது இந்த மாதிரி ஆக்கியம் பண்றது இது விதி நிஷேத ரூபமானது வாக்கியம். பாருங்கோ ஜோதிஷோமயம் மோக்ஷவை பிரம்மோ பார்த்தீங்க, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் விதிக்கிறது நம்மளை, இந்த கர்மாவை அனுட்டி இந்த கர்மாவை அனுட்டிக்காத அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் நகலஞ்சம் பக்ஷையே நான்ருதம் வதே, சத்தியம் வதன்னு சொல்லணும் பொய் சொல்லாத உண்மையை பேசு, ஆனால் நான்ருதம் வதே பொய் சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த வாக்கியங்களுக்குலாம் என்ன அர்த்தம்? விதி நிஷேதம், இந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னா விதி, பண்ணாதுன்னு சொன்னா நிஷேதம். அந்த வாக்கியங்கள்லாம் நிகழ்த்தே ராவணாதேசவர் அந்நிகழபத்திய, அதாவது நன்னா எதுவாங்க பாலாஜி
எல்லாத்தையும் பண்ணும் அது ஆச்சாரியெல்லாம் டைப் பண்ணிட்டோம் இப்படி கஷமிச்சுக்கோங்க. எதுவும் எதுவும் இருந்திருந்தா லைப்ரரியில எதுவும் இருந்திருந்தா கம்ப்யூட்டர் விஷயம். அதனால இப்ப இத மாதிரி இதை பண்ணக்கூடாது பண்ணுன்னு சொல்றதோ இல்லையோ, இதை சாஸ்திரம் சொல்லி விடுறது, சொல்லிட்டு ஒருத்தன் காலை கட்டி போட்டுட்டு ஓடு ஓடு அப்படின்னு சொன்னா எப்படி ஓட முடியும்? தாவணம் தாவணாது தாவண விதானம் சொல்லியா ஒரு ரெண்டு காலையும் கட்டி விட்டுட்டு அவன தாவண விதானம் தாவணம்னா ஓடுறது, ஓடுன்னு சொல்றது எப்படியோ அந்த மாதிரி இருது அப்படின்னு சொல்ற விஷயம். அதுக்கு சமாதானம் மைவம் இந்த மாதிரி சந்தேகப்படாத தவறு, இது புறபட்ச தப்பு. ஏன் அப்படின்னு கர்ம கர்மானாக்கா புண்ணியபாபருக்கு கர்மா, அக்ஷ அப்படின்னா இந்திரியம், காலம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காலம்ன்றது. அது மாதிரி இவைகளுக்கெல்லாம் இந்த ஜீவனா இருக்கிறவன் பரவசமா இருக்கான், பரவசமா இருக்கான், இன்னொருத்தருக்கு அதீனமாக இருக்கான். அதாவது காலத்துக்கு அதாவது கர்மாவுக்கு அதீனமா இருக்கிறது, காலத்துக்கு அதீனமா இருக்கிறது, இதை நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன் அதை ஒத்துற மாதிரி கர்த்தம் தற்பலஞ்ச சீகரிய கர்த்தம் கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு இவனுக்கு கர்த்தத்துவம் இருக்குது, அது வேதம் சொல்லிட்டு அதையும் ஒத்துணுட்டேன். அதனுடைய பலம் தற்பலஞ்சு அதனுடைய பலம் என்ன? சொர்க்காதிகள்லாம் பலம், அதையும் அங்கீகரிச்சுட்டேன், அதையும் அங்கீகரிச்சுட்டேன், நீங்க அதையும் அங்கீகரிச்சுட்டேன். அத்தனையும் அதெல்லாம் ஒத்துண்டுட்டோ ஸ்ருதி சதவிகிதத்தை நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்கள் அவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா இந்த மாதிரி சரீராத்ம பாவத்தையும் நியந்திரண நியாமிய பாவத்தையும் எல்லாத்தையும் போதிக்கிறது. ஏன் ஆத்மநிஷ்டன் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நிறைய எல்லாத்துக்கும் எம்பெருமானே கர்த்தா பிரயோஜக கர்த்தா அவன்தான் நியந்தா, நாம எல்லாரும் அவனுக்கு அதீனமா தான் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றது அப்படின்னு அங்க சொன்னதுனால அதுக்கு அனுகுணமாகத்தான் இங்க போகணும். ஆனா அந்த ஆத்மேச மாத்திரை சர்வாத்ம நியந்திரபூத ஈஸ்வரபாவே எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறது, எல்லாருக்கும் ஈஸ்வரனா ஆள்பவனாக இருக்கிறது. அதனாலதான் ஆத்மா இவன் எல்லாருக்கும் ஆத்மாவா இருந்து ஈசனாக அதாவது ஆள்பவனாக இவன் இருக்கானோ இல்லையோ அதை சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல மாத்திரம் சித்தம் இவ்வாறாக பரதந்திரம் கிடையாது, ஈஸ்வர பரதந்திரம் கிடையாது, இவன் சுதந்திரமாகவே பிரவர்த்திப்பான் அப்படின்னு சொல்றீங்களே இந்த தேசம், இந்த தேசம் எதுக்கு? எம்பெருமானுக்கு பரதந்திரனா இருக்கிறதுன்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கே, அதனால ஈஸ்வரன் ஈஸ்வரனையே கடைசியில் இல்லைன்னு முடிப்பாவா, அந்த மாதிரி பிரயாசம் அது. ஈஸ்வரனே இல்லைன்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா அது துரந்தக அந்தகன்னா என்ன அர்த்தம்? தீர்மானம் நிர்ணயம் சித்தாந்தம் நடக்கும், துரந்தகன்னாக்கா முடிவே வராது, அதான் நிர்ணயம்னா பலம், பலமே இல்லை, அந்த பலமே உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நீங்க பிரயாசப்படலாம் ஈஸ்வரனை அச்சுணப்பியா தள்ளிடணும், ஈஸ்வரனே இல்லை கடவுளே தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லி நீங்க அடிக்க பார்க்கலாம், ஆனால் அது தவறுது, பலன் மாத்திரம் உங்களுக்கு சித்திக்காது. ஏன்னா இவன் வந்து கர்மாதி பரவசனா இருக்கான், இவன் கர்மாதி பரவசம் தானே, அப்ப கூட பரதந்திரம் இருக்கு, அப்ப வேண்டி காலம் கட்டி போடலையா? நம்ம எதையோ ஒண்ணு பண்றோம் ஏதோ போய் முடியறது, ஏன் அது கர்ம பரதந்திரம் தானே, கர்மா தடுத்துறது, அந்த மாதிரி காலம் தடுக்கும். நம்ம உட்காந்து நம்ம அதெல்லாம் பண்ணுவா பாருங்கோ, நீ ஒத்துறணும் நீ வடா விடணும் அப்படின்னு ஆரம்பிச்சு பண்ணிடுவா, எல்லாம் அன்னைக்குன்னு பார்த்து மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுடும், அப்போ வத்தல எப்படி எப்படி இட முடியும்?
எப்படி வணங்க விட முடியும்? ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி காலம்ன்றது நமக்கு அது முக்கியமானது. காலம் முக்கியம், அது மாதிரி கர்மா, அதனால எல்லாமே பரதந்திரம் தானே. காலத்துக்கு பரதந்திரமா இருக்கும், கர்மாவுக்கு பரதந்திரமா இருக்கும், இந்திரியங்களுக்கு பரதந்திரம், அங்கெல்லாம் மொத்தமே பரதந்திரத்தை ஒத்துப்ப ஈஸ்வரன் கிட்ட ஒன்றே ஒத்துக்க மாட்டேன் நியாயமா? அதனால காரியம் கெட்டு போயிடுதா? நம்ம சாப்பிட்றது சாப்பிட்டுனா இருக்கும், தூங்குறது தூங்கினா இருக்கும், மழை பெய்ஞ்சுட்டு இருக்கும். திருப்பதியில மார்க் வீரவள்ளி சுவாமிலாம் வந்திருக்காரு, மழை வந்ததுன்னா போறோம் அங்கங்க சொட்ட ஆரம்பிச்சிடும். இப்பயும் அப்படிதான், எங்க சொட்டாதோ இடத்துலாம் இப்ப நாங்க ரெண்டு பேர் தான், சொட்டாத இடத்துல ரெண்டு பேரும் போய் படுத்துப்போம், இதெல்லாம் ஒழுகும். அந்த மாதிரி படுத்துக்கிறோம். அது அது ஏதோ ரிப்பேர் பண்ணோன்றா, எங்க ரிப்பேர் பண்றது இல்லைன்னு விட்டு விடுறது, ஏதோ போனது போட்டோம், இருக்கிறவங்க இருந்துடலாம் அப்படின்னு. எதுக்கு சொல்ல போறோம்? இதில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் நாமும். அதனால இந்த மாதிரி கர்மபடுவோம், எப்படி இருந்தாலும் நம்ம காரியம் கெட்டு போகலையே. அந்த மாதிரி ஈஸ்வரனுக்கு நம்ம பரதந்திரன இருந்தாலும் நம்ம காரியம் கெட்டு போகாது. இன்னொன்னு கர்த்தத்துவம்னா ரெண்டு விதம், ரெண்டு விதமான கர்த்தத்துவம் இருக்கு. ஒன்னு என்ன? சாட்சாத் கர்த்தத்துவம், அதாவது பிரயோஜக கர்த்தத்துவம், பிரயோஜக கர்த்தத்துவம். நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம், சிருஷ்டியை பண்றவர் யார்? சதுர்முக பிரம்மா. ரட்சிக்கிறவர் பெருமாள். சம்ஹாரம் பண்றவர் சிவன். எவ்வளவு தவறானது எல்லாருக்கும் அதான் தெரியும். எல்லாரும் சிருஷ்டி கர்த்தான் சதுர்முக பிரம்மா அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே அப்படியான அவன் பிரயோஜகர்த்தா, பரமாத்மா தான் சிருஷ்டி கர்த்தா. சாதிக்க போறோம் இரண்டாம் அத்தியாயத்தில் கடைசி அதிகரணம், அதுதான் அதுதான் சாதிக்க போறோம். பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா. இவன் கேவலம், இவன் நியாமியவன், இவன் உள்ள அந்தராத்மா உட்கார்ந்துட்டு பண்ணுவான், உடனே அவன் பண்ணுவான், அப்படிதான் கற்கது. அதனால இந்த மாதிரி ஈஸ்வரன் வந்து பிரயோஜக கர்த்தாவா இருக்கான், நாம எல்லாம் பிரயோஜக கர்த்தாவா இருக்கும். இது சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. அது அதனால ஏற்கனவே சொந்தம் பார்க்க வேண்டாம் எழுதினு எம்பெருமான் கொடுக்கிறான். நமக்கு இந்த உடம்ப கொடுத்து, சக்தியை கொடுத்து, இந்திரியங்களை கொடுத்து, அத மாதிரி ஞானத்தை கொடுத்து, சாஸ்திரத்தை கொடுத்து, இப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படின்னு. அந்த சமயத்துல ஒரு க்ஷணத்துல ஒரு சுதந்திரம் நமக்கு வருது. அந்த சுதந்திரத்துல நம்ம தவறா போகணும்னு வச்சுக்கோங்க, பெருமாள் என்ன பண்ற? நமக்கு சிக்ஷை பண்ணிடுற. நாம அப்படி பண்ணல என்ன? நமக்கு அனுகிரகம் பண்ணிடுற. நல்லது பண்ணணும்னாக்க அனுகிரகம் பண்ற. அதனால இதுல என்ன நிரோதம் இருக்கு? ஈஸ்வர பாரதந்திரம்ன்றது என்னைக்கும் அங்கீகரிச்சுதான் ஆகணும். அது ஏன் அப்படின்னு? ஸ்ருதி சமசித்தம், பல ஸ்ருதிகள் அது மாதிரி சொல்லியிருக்கு, அதுக்கேத்த மாதிரி அங்கீகரிச்சு போகணும் அப்படின்னுட்டு. இந்த ஸ்லோகத்தினால கர்த்தத்துவம் பராதீனம் பராயத்தம் அப்படிங்கிறத நம்ம சித்தாந்தம் இதுதான் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். இனிமேல் வரப்போறதுன்னா அது அதுக்கு என்னென்ன கேள்வி கேட்கிறாளோ அதுக்கெல்லாம் சமாதானமாக ஏழு ஸ்லோகத்தை சகிக்க போறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கர்த்தாணியதந்திர ஸ்மரதி கழு ததா பாணினிஸ்தான்யதா சேத்து ஆஜ்ஞா குறியா அன்ன குறியா இது துணிகளித்தே தாவனாதேசவசியாம் மையவம் கர்மாட்சகால பிரபதி பரவசே கர்த்ருதாம் தத்பலஞ்ச ஸ்ரீகிருத்யாத்மே சமாத்திரே ஸ்ருதிசத விதித்தே தேஷயுத்தம் துரந்தாம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீ வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.